வெல்கம் டு ரிலாக்ஸ் பிளஸ் சேனல். தொடர்ந்து இணைப்பில் இருக்க மேலே உள்ள சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்தவும். இப்போ ஆத்தியன் அப்படின்னு தமிழ் திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை பற்றிய சினிமா விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். இந்த படத்தில் கதாநாயகன் ஆத்தியனாக அபிமன்யுவும் கதாநாயகி அனாமிகாவாக சாக்ஷி அகர்வாலும் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் மெயின் வில்லனாக வீராவாக ஜினேஷும் முனியராஜாக மகேஸ்வரன் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மெயின் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, ஒரு தமிழ் இளைஞன் வெளிநாட்டில் வசிக்கிறாரு. அவர் ஃபேஸ்புக் மூலமாக இந்தியாவில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. காதலியை சந்திக்கிறதுக்காக இந்தியா வர்றாரு. அதுக்காக ஒரு பேய் பங்களா அப்படின்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வீடு எடுத்துகிட்டு வந்துறாரு. காதலி வந்து இவரை சந்திக்கிறதுக்காக மாயாஜால் வர சொல்கிறாங்க. அப்போ இவர் மாயாஜால் போகும்போது அங்கே கதையில் ஒரு ட்விஸ்ட் ஆகுது. அங்கே சப் இன்ஸ்பெக்டர் முனியராஜ் தன்னுடைய நண்பன் போதை மருந்து கடத்தக்கூடிய வீராவுக்காக நம்ம ஹீரோவை வந்து என்கவுண்டரில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ அவங்கக்கிட்டருந்து தப்பிச்சு ஓடுறாரு. எகைன் ஹீரோவை மடக்கிறதுக்காக ஹீரோயினை கடத்திடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தன்னையும் காதலியையும் எப்படி காப்பாற்றிக்கிறாரு வில்லன்கள்ட்டிருந்து அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரி. இது கிட்டத்தட்ட வழக்கமான தமிழ் படத்தில் வரக்கூடிய ரெகுலர் கதைகள் மாதிரி தெரிஞ்சாலும், இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள், டயலாக், ஒவ்வொரு சீனும் எடுத்திருக்க விதம் வந்து மிக அருமையாக ஒரு புதுமையான இதாக இருக்குது. அந்த விதத்தில் டைரக்டர் மனோஜ்குமார் இந்த இடத்துல நிற்கிறார். ஸோ இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆத்தியன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கதைக்கும் அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. சிம்பிளி நம்ம கதாநாயகனுடைய பேர் ஆத்தியன், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அந்த பேரையே வந்து இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டாங்க. கதாநாயகனுடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இளமை மிக்க துடிப்பான இளைஞர். அவர் ரொமான்ஸில் அவர் காட்டின நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அவருக்கு ஆக்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக அருமையாக வந்திருக்கு. அதே மாதிரி கதாநாயகி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கிளாமரஸ் கேர்ள். அவங்க வந்து தன்னுடைய காதல் எக்ஸ்ப்ரெஷன்லையும் சரி, அல்லது வந்து காதலனுக்காக வெயிட் பண்ணி அவர் வரல அப்படின்ற அந்த ஏமாற்றத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியும் சரி, அவருடைய நடிப்பு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் வில்லனாக ஜினேஷும் அவர் கூட மகேஸ்வரன் ரெண்டு பேரும் வராங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய வில்லன் ரோலை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எகைன் எகைன் மனசில் நின்று ஹம்மிங் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட பேக்ரவுண்ட் மியூசிக், பின்னணி இசை வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஹரிஜி ராஜசேகரனுடைய அந்த பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு வலு சேர்க்கிறது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கலந்த படம். த்ரோட் படம் முழுக்க வந்து ஒரு போர் அடிக்காமல் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது தற்சமயம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம்.